மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவின் ஐம்பத்தி ஓராவது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஐம்பத்தி ஓரு ஏழை எளிய ஜோடிகளுக்கு சமத்துவ சமுதாய திருமண விழா அம்மா பேரவை செயலாளர் ஆர் பி உதயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் ஐம்பத்தி ஓரு ஜோடிகளில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் மகளும் ஒருவராவார் இந்த ஐம்பத்தி ஓரு ஜோடிகளுக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது கரங்களில் தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தார் புது திருமணமான ஐம்பத்தி ஓரு ஜோடிகளுக்கு கல்யாண சீர்வரிசையாக ஒரு லட்சம் மதிப்பிலான கட்டில் பீரோ பாத்திரங்கள் ஆகியவற்றை வழங்குகின்றன திருமண நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதிமுகவின் ஐம்பத்தி ஓராவது பொன்விழாவை முன்னிட்டு அம்மா கழக பேரவை சார்பில் சமத்துவ சமுதாய திருமண விழா நடைபெறுகிறது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாகவும் அதிமுகவை பொறுத்தவரை ஓபிஎஸ்க்கு எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றம் சென்றார் ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்களின் எண்ணம் இன்றைக்கு நிறைவேறி உள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லுபடியாகும் என்பதால் மகன் நீக்கப்பட்டதுதான் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தீர்ப்பு வரலாற்று தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்முடைய தொண்டர்கள் எரிச்சு வருவார்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக பணியாற்றி மீண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியில் எங்களுடைய கழகம் தரும்